ஹாய் எவ்ரிவான், வெல்கம் டு மாம்ஸ் லூஷியஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது எண்ணெயே இல்லாமல் எப்படி நம்ம எக் சேமியா செய்யலாம் அப்படின்றது தான். சேமியா வச்சு நம்ம எக் பிரியாணி மாதிரி செய்ய போகிறோம். நான் வந்து இங்கே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் குக்வேர் எடுத்திருக்கேன், அதாவது ஒரு ஓக்கு கடாயின்னு சொல்லலாம். அதுக்கு தேவையான எல்லா இன்க்ரீடியன்ஸும் நான் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா கரம் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன், அப்புறம் பச்சை மிளகாவும் வெங்காயமும் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணலாம், கொஞ்சம் தண்ணி ஊற்றுக்கலாம். தண்ணி சேர்த்த பிறகு நீங்கள் நான் மூடிட்டு கொஞ்சம் நேரம் இதை குக் பண்ண விடலாம். சைமல்டேனியஸ்லி நான் இங்கே வந்து எக் பீட் பண்ணுறேன். எக் பிரியாணிக்காக நான் எக் பீட் பண்ணுறேன். கொஞ்சம் சால்ட்டும் பெப்பரை போட்டு பீட் பண்ணி எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வெங்காயம் நல்லா முறவுறோம். அது வெந்துடுச்ச பிறகு பாருங்கள், இந்த அளவுக்கு இருந்தாவே நம்மளுக்கு போதும்தான். இப்போ ஒரு இஞ்சி பூண்டு விழுதியும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை நல்லா வதக்குங்க. பாருங்கள் எங்கேயுமே ஒட்டாது, ஆனால் உங்களோட பாத்திரம் வந்து திக்காக இருக்கணும், அது மட்டும் செஞ்சுக்கோங்க. இது வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வந்து இது வந்து 3-ply, 7-ply, 5-ply வருது. நான் யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து 7-ply. இப்போ எல்லா மசாலா நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். மஞ்சத்தூள், மிளகுத்தூள், உப்புத்தூள், தனியாத்தூள், மிளகாய்த்தூள் எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு அப்புறமா நம்ம தக்காளி சேர்த்துக்கிறோம். இந்த சமயத்தில் தக்காளி போட்ட உடனேயே அந்த ஜூஸ்லேயே அது குக் ஆகும். இப்போ நான் கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு இதை நல்லா வதக்குறேன். அந்த மசாலா ஸ்மெல் நம்மளுக்கு போகணும். நெக்ஸ்ட்டு கொஞ்சம் புதினாவை ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட தனியா இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் ஒரு கப்பு தயிரும் நான் ஆட் பண்ணிட்டேன். இப்போ தயிர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கினோன்னே பாருங்கள், உங்களுக்கே தெரியும் எண்ணெய் பிரிஞ்சு வருது. ஏன்னா வெஜிடேபிள்ஸ், நம்ம போட்டிருக்க வெங்காயம், தயிர் எல்லாத்துலேயும் இருக்கிற ஆயில் ஆட்டோமேட்டிக்காகவே அது ரிலீஸ் ஆகும். இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி விட்டுட்டு நான் க்ளோஸ் பண்ணிட்டேன் கொதிக்க வைக்கிறதுக்கு. இங்கே வந்து நான் சேமியாவை எடுத்துருக்கேன், அதை லைட்டாக ரோஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ எண்ணெய் தண்ணி கொதிச்சு வந்துடுச்சு. இந்த சமயத்தில் நம்ம பீட் பண்ணி வச்சுருக்க எக்கை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போடணும். நான் இப்படி பண்ணுறதுக்கு காரணம், குழந்தைங்க வந்து எப்போவுமே அந்த மஞ்சக்கருவை சாப்பிட மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு ஃபுல்லாக ப்ரோட்டீன் போகிறதுக்காக நான் இந்த மாதிரி போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தா லைட்டாக இதை கிளறி விட்டிங்கன்னா உங்களுக்கு அழகாக ஸ்ப்ரிங் ஸ்ப்ரிங்காக அந்த முட்டை வந்து அழகாக வந்துடும். பாருங்கள் இப்போ எல்லாம் குக் ஆகிடுச்சு. அப்புறம் உங்கள் சட்டியில் கீழே ஒட்டவும் ஒட்டாது. இப்போ நம்ம அந்த சேமியாவை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுவோம். எப்படி நம்ம பிரியாணிக்கு வந்து ரைஸ் ஆட் பண்ணுவோமோ அதே மாதிரி தான், மெதுவாக கிளறி விடணும். நெக்ஸ்ட்டு மீதமுள்ள சேமியாவையும் நான் மேலே ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நல்லா இதை நம்ம கிளறியாச்சு. நல்லா கிளறிட்டோடனே கொஞ்சம் நேரம் இதை பாயில் பண்ணுங்கள், குக் ஆகிடும். இதுக்கு கொஞ்சம் கார்னிஷ்க்கு கொஞ்சம் நெய் விட்டுருக்கேன். நெய்யில் பாதாம் தாளித்து நான் போட்டிருக்கேன். பாருங்கள் ஒட்டாமல் உதிரி உதிரியாக ரொம்ப அழகாக வந்திருக்கு. நீங்களும் இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். கீ வந்து உடம்புக்கு நல்லது, நம்ம பிரெயினுக்கும் நல்லது, அதனால் கீ எப்போவுமே சேர்த்துக்கோங்க. தேங்க்யூ.